ஐ வியூவர்ஸ் சொல்லிருமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்லிருங்க. ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் மழை வந்திருக்கு எல்லா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல வந்து மழை வந்துட்டுருக்குது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது, ஹீட்டாக இருந்துட்டு இருந்தது அப்படியே வந்து கொஞ்சம் கூலிங்காக மாறுது. நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்கிறதெல்லாம் வந்து ஆர்ஓ வாட்டராக பார்த்து குடிச்சுக்கோங்க. இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகி நைட் தூங்கும் கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்குது. இனிமேலுமே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா சம்மரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு ஹீட்டாக இருந்துச்சு தன்னாலாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து குண்டு வெடித்து நிறையா பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. சீரியலாக வந்து வெடிச்சிருக்கு, ரெண்டு மூணு பக்கம் வந்து சர்ச்சில் வெடிச்சிருக்கு, அப்புறம் வந்து ஒரு சில இது பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷனில் வந்து வெடிச்சிருக்கு. குண்டு வெடிப்பு வந்து தொடர் இதாக வந்து வெடிச்சிருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்போ ஒருத்தவங்க வந்து உண்டாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து கொடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெடிக்கிறதுனால ஒரு அப்பாவி மக்கள் தான் இழக்கிறாங்க. அவங்க யாருக்கு வந்து எந்த தீங்கு செய்யாதவங்கள வந்து நம்ம போய் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செய்கிறவங்க வந்து யோசிக்கணுங்க. மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இருந்தவங்க வந்து பாதிச்சு கொண்டுருக்குறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஸில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் நடக்கிறது வந்து நமக்கு வந்து நியூஸாக மட்டும்தான் நமக்கு அதில் வந்து சேருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கடுமையாக வந்து இது வந்து அப்போஸ் பண்ணணும். எல்லோரும் வந்து இந்த தகவலை வந்து முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த குற்றவாளிகளுக்கு வந்து கொடுமையான தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய விருப்பம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து நான் அவங்க சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவர் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து இப்போ நல்லா இருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ வழியாக எல்லாத்து வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட ஒரு லைக், வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் என்னை வந்து இன்னும் அதிகமாக மோட்டிவேஷன் பண்ணி நிறையா விஷயத்த வந்து சமூகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசையை வந்து நீங்கள் தோன்றுறீங்க. ஸோ நான் என்ன லைஃப்பில் நான் டே டு டே லைஃப்பில் பார்க்குறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் நான் கொண்டு வந்து சேர்க்கணும், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறது என்னோடய விருப்பமாக இருக்குது. நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய ஒரு வியாதி என்னென்ன மதிதாங்க, ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் இன்னொரு பிரச்சனை தான். ஸோ பொள்ளாச்சி பிரச்சனை, பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டாங்க, நிறைய வைரல் ஆச்சு. ஸோ நிறைய பேர் பேசினாங்க. ஸோ இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் மறந்துட்டாங்க. இனி இப்போ பேச போகிறது வந்து இலங்கையில் குண்டு வெடிச்சிருக்குது அப்படிங்கிறது. ஸோ இனி அடுத்து என்ன பேச போகிறாங்க, எலெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கோயில் கருவறையில் வச்சு காஷ்மீரில் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. அதை வந்து நம்ம ஊரில் தான் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த ஒரு பத்து நாளைக்கு மட்டும்தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஒரு வீடியோ போகும். ஸோ ட்ரெண்டிங்காக விஷயமாக இருந்துகிட்ருக்கும், நிறைய பேர் அதுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே காணும் போகுதுன்னு தெரியல, எங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுது. ஸோ அந்த கேஸ் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு தெரியுது. குற்றங்கள் நடக்கும்போது அது உடனுக்குடனே கண்டுபிடிச்சி உடனுக்குடனே அவங்களுக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் விசாரணை நடத்துறதுக்குள்ளே அவன் பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு அந்த குற்றவாளியை சந்தோஷமாக இருந்துட்டு அவன் வந்து சீக்கிரம் வந்து செத்து போயிடுவான். ஆனால் குற்றவாளிகள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படணும். குற்றங்கள் வந்து அதிகமாகிறது காரணம் தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் தானே பாஞ்சு வருஷம் தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதே நீங்கள் குவைத்தில் இல்லை ஃபாரின்லலாம் போய் பாருங்கள், தண்டனை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டனைக்கு பயந்து குற்றங்கள் வந்து அறவே வந்து ஒளிஞ்சிருக்குது. ஸோ 95% வந்து எல்லாருமே வந்து அந்த குற்றம் தண்டனைக்கு பயப்படுறாங்க. ஸோ நம்ம ஊரில் தான் பார்த்திங்கன்னா தண்டனைகள் வந்து ரொம்ப வந்து மனிதாபிமானம் மிக்க ஒரு நம்ம நாடாக இருக்கிறனால நம்ம வந்து குற்றவாளிகள் வந்து அதை பார்த்து பயப்படுறதில்ல. ஸோ இது இவ்வளோ தானே இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாமே சரி செய்யப்படணும், இதுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு சட்டங்கள் வகுக்கணும். ஸோ மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக கொண்டு வரணும். ஸோ நான் இதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொன்னேன், பெண்களோட பாதுகாப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஆப் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தது. போலீஸ்க்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, டிஎன் காவல்னு சொல்லிட்டு. அதனுடைய லிங்க் நான் இப்போ மேலே கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது என்ன யூஸ், பெண்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே போகணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு போன வீடியோ ஒரு வீடியோ சொன்னேன்,
திடீர்னு நைட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. திடீர்னு எங்கே போகிறது அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறப்போ, எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்னு யோசிக்கிறப்போ, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனால் உடனே யார் மனசுலையும் வந்து சரி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஒருத்தர் கூட வரலீங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து வசதி இல்லாதவங்க தான் போகணுன்னா கிடையாது, வசதி இருக்கிறவங்களும் போகலாம். ஸோ மருத்துவம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா, விஜய் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மக்களுக்கு எல்லாத்தையுமே இலவசமாக கொடுக்குறக்கு பதிலாக இதை ஒன்று மட்டும் இலவசமாக கொடுத்தா போதுங்க, மக்கள் வந்து காலகாலத்துக்கு அந்த ஆட்சி மேலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து காப்பீடு திட்டம்னு சொல்லி கொண்டு வராங்க, என்னென்னமோ கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து மக்களுக்கு தேவையில்லைங்க. என்ன தேவை? மருத்துவம் இலவசமாக இருக்கணும். ஸோ மருத்துவர்கள் வந்து அதை தொழிலாக வந்து பயன்படுத்தக்கூடாது. நான் எல்லா மருத்துவரையும் சொல்ல வரல, ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அதை வந்து அவாய்ட் பண்ணணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டில் நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்திய மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி நம்ம பலரசமும் ஜூஸும் குடித்து அவங்களுக்கு உண்டான இதை வந்து நம்ம கொடுப்போம். பெப்சி, கோக் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதுவும் வந்து குடிக்காதீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசல்யூஷனையும் நம்ம வந்து அப்பப்போ மறந்துகிட்டே இருந்தோம்னா அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் அப்பப்போ என்ன நியூஸ் வருது நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்தியா வந்து எப்போ நம்ம வல்லரசு ஆகும் அப்படிங்கிற அப்துல் கலாம் கனவு கண்டது வந்து இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. 2020 அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணார். இனி நம்ம இனி அடுத்து வர போகிற ஆட்சியில் வரப்போகிறவங்க என்ன செய்ய போகிறாங்க, இனியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாருக்கும் என்ன புரியாமல் இருக்குது. எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்ம நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.